மேற்குவங்கம் அஸ்ஸாம் சட்டப்பேரவைகளுக்கான இரண்டாம் கட்ட தேர்தல் இன்று தொடங்கியுள்ளது மேற்குவங்க மாநிலத்தில் எட்டு கட்டங்களாகவும் அஸ்ஸாம் மாநிலத்தில் மூன்று கட்டங்களாகவும் தேர்தல் நடைபெறுகிறது காலை ஏழு மணி முதல் மக்கள் வரிசையில் காத்திருந்து தங்களது வாக்குகளை செலுத்தி வருகின்றனர் இந்த இரு மாநிலங்களிலும் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்நிலையில் இம்மாநிலங்களில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது மேற்கு வங்கத்தில் முப்பது தொகுதிகளிலும் அஸ்ஸாம் மாநிலத்தில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது மேற்கு வங்கத்தில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் பத்தாயிரத்து அறுநூற்றி இருபது வாக்குச்சாவடிகள் பதற்றம் நிறைந்தவையாக அறிவிக்கப்பட்டுள்ளன மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி போட்டியிடும் நந்திகிராம் உட்பட முப்பது தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இரண்டாம் கட்ட தேர்தலில் அங்கு நூற்று எழுபத்திஓரு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனா் அசாம் மாநிலத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இங்கு மொத்தம் ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மின்னனு வாக்குப்பதிவு எந்திரங்கள் உள்ளிட்ட தளவாடப் பொருட்கள் அந்தந்த வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தேர்தல் பணியாளர்களும் நேற்று மாலையே வாக்குச்சாவடிகளுக்கு சென்று வாக்குப்பதிவு ஏற்பாடுகளை மேற்கொண்டனர் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அசம்பாவித சம்பவங்கள் ஏதும் நிகழாமல் இருக்க மத்திய பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே மேற்கு வங்கம் மற்றும் அசாம் மாநிலங்களில் தகுதி வாய்ந்த வாக்காளர்கள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் ஜனநாயகத்தை வலுப்படுத்த வேண்டும் என்றும் பிரதமர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார்